ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் அமேசிங் ஃபேக்ட். ஒரு பக்கம் இப்பெல்லாம் ஆண் ஆதிக்கமே இல்லை, பெண்களுக்கு சமமான உரிமை கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாலும் இன்னொரு பக்கம் பல துறைகளில் நீங்கள்லாம் இதுக்கு சரிப்பட்டே வரமாட்டீங்கன்னு அவங்கள அவமானப்படுத்திட்டு தான் இருக்காங்க. அப்படிப்பட்ட துறைகளில் சாதிச்சு எல்லாரும் திரும்பி பார்க்க வச்சு வாவ் யாருடா இந்த பொண்ணு அப்படின்னு எல்லாரையும் ஈர்க்க வச்ச பெண்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. ஃபெய்த் டிக்கி. சில வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் திடீர்னு ரோட்ல கம்பத்தை நட்டு அதுக்கு மேல கயிற ஒண்ணு கட்டி அதுக்கு மேல நடந்து வித்தைய காட்டிட்டு இருப்பாங்க. ஆனா இப்போ அதெல்லாம் ரொம்ப ரேரா தான் நடக்குது. அதுவே வெளிநாட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பெரிய மலைக்கு நடுவுலயோ அப்படி இல்லனா பெரிய பள்ளத்தாக்குக்கு நடுவுலயோ தான் கயிற கட்டி அதுக்கு மேல நடந்து சாதனையை செய்வாங்க. வெளிநாடுகள்ல கயிற ஒண்ணு கட்டி அது மேல நடக்கிற வித்தைய ஆம்பளைங்க தான் முக்கால்வாசி செய்வாங்களாம். ஆனா அதெல்லாம் தாண்டி பெண்களாலையும் முடியும் அப்படின்னு சாதிச்சு காட்டினவங்க தான் இந்த டிக்கி. அதுவும் சும்மாலாம் இல்ல, லெவல்ல இருந்து கிட்டத்தட்ட 2750 அடி மேல ஒரு கயிறை கட்டி அது மேல நடந்திருக்காங்க. இதுல என்னடா சாதனைன்னு கேக்குறீங்களா? அவங்க நடந்தது வெறும் காலியோ இல்ல ஷூ போட்டோ கிடையாது. எல்லா பெண்களும் போட்டு நடக்கவே கஷ்டப்படுற ஹை ஹீல்ஸ போட்டு தான் இவங்க இந்த சாதனையை செஞ்சிருக்காங்க. கரணம் தப்புனா மரணம்ன்ற மாதிரி கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தாலும் அவங்க இந்த லிஸ்ட்ல வராம சாதனை செய்யும் போது மண்டைய போட்டவங்க லிஸ்ட்ல வந்திருப்பாங்க. இது ஒரு கேமிங் அப்ளிகேஷன், லூடோ, கேரம், கால் பிரேக், குசி மாதிரி நிறைய கேம்ஸ் வித் நல்ல கிராபிக்ஸோட இருக்கு. அண்ட் அந்த கேம்ஸ் நீங்க பிளே பண்றது மூலமா உங்களால மணி ஏர்ன் பண்ணவும் முடியும். அண்ட் இந்த ஆப்ல சூப்பர் சேவர் விஐபி மெம்பர்ஷிப்பும் இருக்கு. இந்த மெம்பர்ஷிப்ல நீங்க ஜாயின் பண்றது மூலமா கம்மியான என்ட்ரி ஃபீ, அதிகமான வின்னிங்ஸ், அதிகமான வித்ட்ரா லிமிட்ஸ் அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் கேஷ்பேக்கும் கிடைக்கும். டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு லாகின் பண்ணதும் சைன் அப் போனஸா உங்களுக்கு 50 rupees கிடைக்கும். அது மட்டும் இல்ல, ஸ்பின்னிங் த வீல் மூலமா டெய்லி ரிவார்ட்ஸ் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கு. அண்ட் இது ரஷ்யோட ஃபர்ஸ்ட் பர்த்டே அப்படின்றதுனால 22nd December இருந்து 2nd January வரைக்கும் நீங்க ஸ்பின் த வீல் பண்ணும்போது உங்களுக்கு 1+9R Nord 2, ரியல்மி Narzo 30A, ஏர்ட்ராப்ஸ், இதே மாதிரி எக்கச்சக்கமான கிஃப்ட் ஐட்டம்ஸ் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இந்த ஆப் மூலமா ஏர்ன் பண்ண வின்னிங் அமௌண்ட்டை இன்ஸ்டன்டா யூபிஐ மூலமா வித்ட்ரா பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்ல, இந்த ஆப்ப நீங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்றது மூலமாவும் ஏர்ன் பண்ண முடியும். சோ இந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் முக்கியமா இந்த ஆப்ல நிதி அபாயம் ஏற்பட நிறைய வாய்ப்பு இருக்கு, அதனால உங்க ஓன் ரிஸ்க்ல ட்ரை பண்ணணும்னு நினைச்சா மட்டும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. சோபியா கோமஸ் யூருபே. இவங்களை நார்மல் உமன் சொல்றதை விட சூப்பர் உமன் தான் சொல்லி ஆகணும். ஏன்னா இவங்க ஃப்ரீ டைவிங்ல கிட்டத்தட்ட 6 national records வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, பொலிவேரியன் கேம்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணி கோல்டு மெடலும் வின் பண்ணிருக்காங்க. எந்த பிரீத்திங் டிவைஸும் யூஸ் பண்ணாம விளையாடுற ஃப்ரீ டைவிங் துறையிலேயே இவங்களை தான் ரெக்கார்ட் பிரேக்கிங் ஹீரோ இந்த வேர்ல்ட் ஆஃப் ஃப்ரீ டைவிங்னு சொல்லுவாங்களாம். இவங்க களத்துல இறங்கினாலே அவங்க கூட போட்டி போடுறது கூட எல்லாரும் பயப்படுவாங்களாம். 2014 நடந்த ஒரு காம்படிஷன்ல 642 ஸ்விம் பண்ணி ரெக்கார்ட் பிரேக் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்ல, 2017 273 அடிய வெறும் 2 நிமிஷம் 43 செகண்ட்ல ரீச் பண்ணிருக்காங்க. இவ்வளவு ரெக்கார்ட் வச்சிருக்காங்களே இவங்க அத்லட்டான்னு கேட்டா அதுதான் இல்ல. இவங்க ஒரு சிவில் இன்ஜினியரா பார்ட் டைமா தான் ஃப்ரீ டைவிங் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. பார்ட் டைமா பண்ணும் போதே இவ்வளவு ரெக்கார்ட வச்சு தெரிக்க விட்டுருக்காங்களே, ஃபுல் டைமா பண்ணா என்ன கதியாவும். நட்டாலியா குஸ்னெட்சோவா. இவங்க ஒரு ரஷ்யன் ப்ரொஃபஷனல் பாடி பில்டர். இவங்க கிட்ட வேர்ல்டு சாம்பியன் டைட்டில் மட்டும் இல்ல, பெஞ்ச் பிரஸ், டெட்லிப்ட்னு எக்கச்சக்க டைட்டிலை இவங்க வசம் வச்சிருக்காங்க. நார்மலா இவங்க ட்ரைனிங் எடுக்கும் போதே 120 kg வெயிட்டை வச்சுதான் பெஞ்ச் பிரஸே பண்ணுவாங்களாம். ஜிம்ல இவங்க கூட போட்டி போறதுக்கு ஆம்பளைங்க எல்லாம் லைன் கட்டிட்டு வந்தாலும் அவங்க தூக்குற எல்லா வெயிட்டும் இவங்களும் தூக்கி சும்மா அசால்ட் பண்ணுவாங்களாம். சும்மாலாம் கிடையாது, இவங்களோட 14 வயசுல இருந்தே பாடி பில்டர் ஆகிய ஆகணும்ன்ற கனவை நிறைவேற்றுறதுக்காக ரொம்ப உழைச்சி இந்த நிலைமைக்கு வந்திருக்காங்களாம். இவ்வளவு கஷ்டப்பட்டதுனால தான் அவங்க கிட்ட யூரோப்பியன் சாம்பியன்ஷிப், வேர்ல்டு சாம்பியன்ஷிப்னு எக்கச்சக்க டைட்டில் அவங்க வச்சிருக்காங்க. யார் என்ன சொன்னாலும் இந்த துறையில நான் சாதிச்சிட்டேன் அப்படின்னு நெஞ்ச தட்டி சொல்றாங்க. ஜாக்யூ டேவிஸ். ஆண் ஆதிக்கம் செலுத்துற பாடி கார்டு துறையில உள்ள நுழைஞ்சு அந்த கிளாஸ் பிரேக் பண்ணி என்னாலையும் சாதிக்க முடியும் நிரூபிச்சவங்க தான் இந்த டேவிஸ். உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் லேடி பாடி கார்டு இவங்க தான். பாடி கார்டு துறையில நிறைய ரிஸ்க் இருந்தாலும் அதை பத்திலாம் கொஞ்சம் கூட கவலைப்படாம ரிஸ்க் எல்லாம் எனக்கு ரிஸ்க் சாப்பிடுற மாதிரிடா அப்படின்னு பல மிஷனை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்களாம். உங்களோட மறக்க முடியாத மிஷன் எதுன்னு கேட்டா ஈராக்ல டெரரிஸ்டுக்கு நடுவுல இருந்த ஆயில் ஒர்க்கர்ஸ காப்பாத்தி கொண்டு வந்தது தான் மறக்க முடியாத மிஷன் சொல்லியிருக்காங்க. இவங்களை எக்கச்சக்க தடவை போன்லயும் மெயிலையும் நிறைய பேர் மிரட்டி இருக்காங்களாம். ஆனா அதை பத்திலாம் கொஞ்சம் கூட கவலைப்படாம பயமா அப்படின்னா அப்படின்னு தட்டி தூக்கி அவங்க வேலையை செஞ்சுட்டு போயிட்டே இருக்காங்களாம். சிந்தியா கண்டனாயா. மார்ஷல் ஆர்ட்ஸோட ஹீரோ யாருன்னு கேட்டா நம்ம எல்லாம் ப்ரூஸ்லியும் ஜாக்கி சானை தான் சொல்லுவோம். ஆனா அவங்கள மாதிரியே நிறைய மார்ஷல் ஆர்ட்ஸ் மாஸ்டர் இருக்காங்க. ஆனா அவங்க எல்லாருமே ஆம்பளைங்க தான். அவங்க எல்லாருக்குமே ஈக்குவலான ஆப்போனன்ட் தான் இந்த சிந்தியா.
ஃபரினாஸ் லாரி கிக் பாக்ஸிங்க ரெகுலரா பாக்குறவங்களுக்கு ஃபரினா யாருன்னு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். 2013ல நடந்த வேர்ல்ட் கிக் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ண ஃபர்ஸ்ட் ஈரானியன் உமன் இவங்க தான். அதுக்கப்புறம் வரிசையா எக்கச்சக்க ப்ரொஃபஷனல் டைட்டிலை வின் பண்ணி அவங்க பேரை ஒரு பிராண்டாவே மாத்திட்டு இருக்காங்க. 2016ல கனடால நடந்த நேஷனல் அமெச்சர் ஃபிளைவேட் சாம்பியன்ஷிப்பையும் அவங்க வின் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்ல, கிக் பாக்ஸிங்லயே நிறைய டைட்டில் வச்சிருந்த லேடியும் இவங்க தான். ஷார்ட் பீரியட்ல இவ்வளவு சாதிச்சிருந்தாலும் இவங்களோட போக்கஸ் இப்ப எல்லாத்தையுமே வேற பக்கம் திருப்பி இருக்காங்க. அதாவது ஏழை மக்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவங்களையும் இவங்கள மாதிரி மாத்துறது தான் அவங்களோட மெயின் கோலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. நாம இப்ப பார்த்த துறைகள்ல நீங்க எந்த துறையில சாதிக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்றத மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி சுவாரஸ்யமான பல தகவல் நான் போட்ட உடனே உங்களுக்கு வந்து சேரணுமா? அப்ப மறக்காம நம்ம தமிழ் அமேசிங் ஃபேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க.